அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமினுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, இரண்டாம் தார யோகம் இப்படித்தான் உண்டாகிறது. திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அந்த ஆயிரங்காலத்து பயிர் வந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாத்துக்கும் விருப்பம். ஆனால் எல்லாருக்கும் அந்த திருமணம் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது யாருனாலும் சந்தோஷமாக வாழ முடியல. திருமணமாய் கொஞ்ச நாள்லேயே கணவனும் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கணவனும் மனைவிக்குள்ள இருதார யோகம்லாம் ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது, அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழாம் இடத்த முக்கியமாக பார்க்க சொல்லுவாங்க. என்ன ஒரு பேசிக் என்ன ரூல் இருக்குன்னா, ஏழு கூடிய ஒன்னுடைய எத்தனை கிரகம் சேர்ந்துருக்கிற பெண் கிரகங்கள் அத்தனை மனைவி உண்டு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆணாக இருந்தால் அந்த கிரகம் ஏழு கூடையவன் பெண் கிரகம் கூட சேர்ந்துருக்கக்கூடாது, பெண்ணாக இருந்தால் ஏழு கூடிய கிரகம் அதிகமான ஆண் கிரகத்தோடு சேர்ந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கு, கான்ட்ரவர்சியல் அதிகமாக வரத்தான் செய்யும். சரி, இப்போ ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் அப்போ திருமணத்துக்கு எதை சார் பார்க்குறது அப்படின்னு கேட்டால், ஏழாம் பாவத்தை பாருங்கள், எட்டாம் பாவத்தை பாருங்கள், ரெண்டு இடமும் மேக்ஸிமம் சுத்தமாக இருக்கணும் சரிங்களா. ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருந்தாலே போதும். ஏழு கூடையவனும் எட்டு கூடையவனும் நீசமாகக்கூடாது. அது ஒரு டாபிக் பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து, இந்த கோச்சார கிரகங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ வரும்போது இருதார யோகத்தை உண்டு பண்ணி விடுகிறது. கலத்திரங்களுக்குள் தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடை கொண்டு வந்து விடுகிறது. இப்போது ஆணுடைய ஜாதகத்தில் பார்த்தாலும் இருதார யோகத்துக்கு அமைப்பு இல்லை, பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்தாலும் இருதார யோகத்துக்கு அமைப்பு இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் எப்படி ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர்கள் தாலி கட்டின நாள் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாள் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நாள் வந்து யோகமில்லாத நாளில் கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் ஜாதகத்தில் ஒரு தார யோகம் இருந்தாலும், அந்த தாலி கட்டின நாளை பேஸ் பண்ணி இரண்டாம் தார அமைப்பு தாலி கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஆக தாலி கட்டுற அந்த லக்ன முகூர்த்தமும் ரொம்ப முக்கியமான விஷயம், தாலி கட்டுற நாளும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் கவனித்து திருமணம் பண்ணால் தான் திருமணத்தில் எந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். இதே தவிர ஜாதகம் நன்றாக இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் பாவ கிரகங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல வரும் பொழுது ஜாதகத்தில் ஒரு குளறுபடியை ஏற்படுத்தி இரண்டாம் தாரத்தை உண்டு பண்ணி விடுகிறது. ஆக ஒரு தார யோகம்தான் சொல்லப்பட்டாலும் அந்த தாலி கட்டுற நாலு நேரம் ரொம்ப முக்கியமானது. அது சரியாக இல்லைன்னா கட்டாயம் அவர்களுக்குள் இரண்டாம் தார யோகம் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. இதை நம்புறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் நிறையா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் அடிப்படை உண்மையாக இருக்கும். ஸோ நம்ம தாலி கட்டுற நாளும் நேரமும் ரொம்பவும் முக்கியமானது. ஆக இரண்டாம் தார யோகம் என்பது இதன் அடிப்படையில் தான் உண்டாகிறது. இதுவும் ஒரு காரணம், ஆனால் இது மட்டும் காரணமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.